வணக்கம் ஏ டு செட் ஃபன் டாக்கீஸ் நேயர்களே, இது கடக ராசியின் 2023 நவம்பர் மாத ராசிபலன். கடக ராசி நேயர்கள் எப்பொழுதும் எந்த முடிவு எடுப்பதாயிருந்தாலும் மிகவும் தெளிமையாகவும் நுட்பமாகவும் எடுக்கக்கூடிய ஒரு திறமைசாலிகள். ஆயினும் சமீப காலமாக சில கிரகங்களின் சஞ்சாரத்தினாலும் கிரகங்களின் அமைப்பினாலும் ஒரு சில விஷயங்களில் உங்களின் கணிப்பு தவறாக இருந்திருக்கலாம். ஆயினும் வரப்போகும் காலம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி அறிய கிரகங்களின் சஞ்சாரத்தை பற்றி முதலில் பார்ப்போம். கடகராசிக்காரங்களுக்கு மூணாவது இடத்துல சுக்கிரன் கேது, நாலாவது இடத்துல சூரியன் செவ்வாய், ஐந்தாம் இடத்துல புதன், ஏழாம் இடத்துல சனியும், ஒன்பதாம் இடத்துல ராகு, பத்தாம் இடத்துல குரு. ஸோ இந்தந்த வீட்டில் இந்த கிரகங்கள்லாம் அமைந்திருக்கிறதுனால உங்களுடைய நவம்பர் மாத ராசி பலன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். சுருக்கமாக, நவம்பர் மாதத்தில் தொழில், அதே போல் பண வருவாய், ஆரோக்கியம், இந்த மூன்று முக்கியமான விஷயங்களும் ரொம்ப சமநிலையாக ஒரு பலன்தான் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப ஓஹோன் உச்சத்துலேயும் இல்லாமல், அதில் பாதாளத்தில் கடன் போன்ற விஷயங்களையும் சிக்கிக்கொள்ளாமல் ஒரு நார்மலாக க்ராஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். குரு வந்து பத்தாவது வீட்டில் இருக்கிற காரணத்தினால உங்களுடைய தொழில் சார்ந்தப்பட்ட விஷயத்திலையும் உங்களுடைய அலுவலகம் சார்ந்த விஷயங்களையும் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம். அதாவது மாற்றம்னா, இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வேறு ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிற மாதிரியும் இருக்கலாம். அதே போல் புது வேலையை தேடி நம்மளாக கம்பெனி விட்டு மாறலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்களும் தோன்றக்கூடும். சனி பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து ஏழாம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால நீங்கள் பயணம் செய்யும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பண நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள். பைக் ரைடர்ஸ் எல்லாம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலம். முடிஞ்சால் இந்த நவம்பர் மாதம் கொஞ்சம் இந்த பைக் ரைட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருந்துட்டு நவம்பர் எண்டில் டிசம்பரில் அது போல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மாணவர்களுக்கு இது ரொம்ப ஒரு சூப்பரான காலம். நல்லா படித்து முன்னேற ஒரு காலமாக இது அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கிறது, ஒரு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிற புதனால் வந்துட்டு பல கோடி நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். மாணவர்கள் தேர்ச்சி பெற்று முதல் ரேங்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. நல்லா கவனமாக படிங்க. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் அமைதியாக உங்கள் வேலையை பார்த்துட்டு நிதானத்தோடு நீங்கள் வாழ்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சூரியன் உங்கள் வீட்டிலிருந்து நாலாவது வீட்டில் இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்க வேண்டியது, பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு. கேது உங்களுடைய வீட்டிலிருந்து மூணாவது வீட்டில் இருக்கிற காரணத்தினால உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட சண்டை சச்சரவுகள் ஏற்படும். மொத்தத்தில் கடகராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாதம் மிகவும் ஜாகிரதையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. கட்டாயமாக நீங்கள் நவகிரக கோயிலுக்கு போயிட்டு ராகு கேது கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணி தீபம் ஏற்றி வைக்க உங்களுடைய கிரக தோஷங்கள் நீங்கி நல்லதொரு நிலைமைக்கு வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.